ஆவிக்குரிய வாழ்க்கையில எது எதுல வளரணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரணும், தேவ வசனத்துல வளரணும். அந்த அறிவில வளர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்றத பார்த்தோம். முதல் வசனங்கள்ல கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக, அடுத்தது திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும்படி, நம்ம அவருடைய திவ்ய சுபாவத்துல பங்குள்ளவர்களாக ஆகும்படி நம்ம வளரணும். அதையும் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது எதுல வளரணும், நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த வளருவதற்குள்ள அடித்தளம் என்னன்னு சொல்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் நமக்கு எழுதி வைத்திருக்கும் வசனங்கள், தேவ ஆவியானவரால் தரப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் வசனங்கள் நமக்கு அடித்தளம்னு சொல்றதையும் பேதுரு அப்போஸ்தலன் தெளிவா சொல்றாரு. முடிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த வசனம் இட்ஸ் ரிலையபிள், இட் இஸ் இட்டர்னல் அண்ட் இட் ஷோஸ் த லைட், கிவ்ஸ் த லைட், அதுவே வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்றாரு, சொல்லி முடிக்கிறாரு. அது நமக்குள்ள உதிக்கும் அளவும், நமக்குள்ள அந்த வசனம் உதிக்கணும்னு சொல்றதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி முடிக்கிறாரு. கடைசி வசனத்துல தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்னு சொல்றாரு. சோ தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களை சொல்லி முதலாம் அதிகாரத்தை முடிக்கிறாரு. ரெண்டாவது அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே கள்ள தீர்க்க தரிசிகளையும் கள்ள போதகர்களையும் பற்றி எழுதுறாரு. இந்த அதிகாரம் முழுவதுமே கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், அவர்களுடைய குணநலன்கள், அவர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, கடைசியில அவங்களுடைய வீழ்ச்சி, ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், அவங்களுடையதை பற்றி தான் இதுல நம்ம முழுதுமா பார்க்குறோம். ஸோ பேதுரு அப்போஸ்தலன் அவர் கையில திறவுகோல்கள், அடுத்தது எப்போ எழுதினாரு, எதை பற்றி எழுதினாரு, வான் அபவுட், அதனுடைய பர்பஸ் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா ஃபால்ஸ் டீச்சர்ஸை பற்றி, கள்ள போதகர்கள், தீர்க்க தரிசிகள் இல்லை, சபைக்குள்ள கள்ள போதகர்கள் வருவாங்கன்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சாப்டர் ஃபுல்லாக எழுதுறாரு. நம்ம இந்த ஸ்லைடில் இப்போ நேத்திக்கு முதல் ஸ்லைடு பார்த்தோம், முதல் பாயிண்டை பார்த்தோம், எக்ஸார்டேஷன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான போதனைகள், எப்படி நம்ம வளர முடியும், நம்ம பியூரா காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமா நம்ம காத்துக்கொள்ளணும், யூ வில் நெவர் ஃபாலோ அவே, அந்த மாதிரி இருந்தா நீ வந்து விழுந்து போக மாட்டேன்னு சொல்றாரு. டு லுக் வித்தின், நமக்குள்ளாக நம்ம பார்க்க சொல்றாரு. நம்ம கனி கொடுக்கறவங்களா இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குதா சொல்லி பார்க்க சொல்றாரு. ஸோ லுக்கிங் வித்தின் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன், நமக்குள்ளாக நம்ம பார்த்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அனைவரும், இங்க நம்ம கூடியிருக்கிற அனைவருமே இயேசுப்பாவை வாழ்க்கையில ருசிச்சவங்க தான். ஸோ அந்த அப்படி இருக்கிறவங்க நமக்குள்ளாக பார்ப்போம், இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சி எந்த நிலையில இருக்குது, நம்ம எங்க நிக்கிறோம், அந்த ஏணி படியில ஏறி ஏறி நம்ம மேல வரணும், அந்த படியில ஏதாவது எந்த படியில நம்ம நிக்கிறோம், வெதர் தேர் இஸ் சம்திங் டு பி கரெக்டட், நான் சீர் செய்து கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்குதா சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்த அதிகாரத்துல வரும்போது டினன்சியேஷன் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அவங்கள பற்றி கண்டித்து உணர்த்துறாரு. நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பல காரியங்களையும் சொல்றாரு. நம்ம அந்த கிறிஸ்துவ அறிகிற அறிவில வளர்றதுக்கு ஒரு பெரிய தடை ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஆனா அவங்கள இனம் கண்டுகொள்ளணும்னு சொல்றதுக்கு நமக்கு அவரு சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கேயர் 5:20 இருபத்தொரு வரை வசனங்களை நம்ம படிக்கும்போது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். போதனைகளை கேட்கலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், ஆனா சோதித்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். இந்த நலமானது நமக்கு எப்படி தெரியும், அதை நம்ம எங்கேருந்து தெரிந்து கொள்ள முடியும், அதுக்கு தான் நம்ம கையில 66 புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் தரப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு செய்தி கேட்டாலும்
இம்மீடியட்டா யூ கோ பேக் டு த பைபிள். பைபிள்ல இது எந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஒரு வசனத்தை வச்சே பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்துக்கு ரிலேட்டடா வசனம் எது, அதை நம்ம எடுத்து படிப்போம். ஸோ அந்த மாதிரி வசனத்துக்குள்ளால நம்ம ஆழமா செல்லும் போது தான், அதை திரும்ப திரும்ப படிக்கும் போது தான் இந்த கள்ள போதகங்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 1 Thessalonians 5:20-21 நம்ம பார்க்குறோம். இங்க என்ன சொல்றாரு, பி அவேர், ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. அதுக்கு ரிமைண்டர் வசனம் 2:21-22 பின்னால பார்ப்போம். த லார்ட் நோஸ் ஹவ் டு ரெஸ்கியூ. 2:9 வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வசனம். நமக்கு ஹி கிவ்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்கியூ, ஒரு பாதுகாப்புக்கான வாக்கு தத்துவத்தை அதுல தாராரு. ஸோ இதுல வந்து பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, யூ லுக் அரவுண்ட், நமக்கு சுற்றிலும் பார்ப்போம், நம்ம சுற்றிலும் என்ன நடக்குது, என்னென்ன காரியங்கள் நடக்குது, இந்த போதகங்கள் சொல்லப்படுறது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, சபையில ரிஃப்ளெக்ட் ஆகுதா, நம்ம ஊர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, நம்ம குடும்பங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா. லெட் அஸ் லுக் அரவுண்ட், நம்ம சுற்றிலும் பார்த்து நம்ம எதை கரெக்ட் பண்ணிக்கணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அடுத்தது நம்ம பார்த்தது தான், ஸோ லெட்டர் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் வார்னிங், அதில் தீம் வேர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ 2வது சாப்டருக்கு வரோம். 2வது சாப்டர் ஃபுல்லாகவே ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், 1-22. ஸோ இப்போ 2வது அதிகாரம் 2வது சாப்டரில் கள்ள போதகர்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும். ஸோ இந்த கள்ள போதகர்களை பற்றியும் கள்ள தீர்க்க தரிசிகளை பற்றியும் இயேசு சுவாமியே சொல்லிட்டாரு. அதாவது பைபிளில் 11 இடங்களில் இவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சுவாமி 5 இடங்களில் இவங்களை குறிப்பிடுறாருன்னு சொல்லி எழுதியிருக்கு, கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள். ஆனால் ஒரே ஒரு இடத்துல கள்ள கிறிஸ்துவை பற்றியும் இயேசு சுவாமி சொல்கிறாரு, மத்தேயு 24:24. ஈஸியாக அதை நோக்கிக்கலாம், Matthew 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், அவங்க செய்யற அடையாளங்கள் அற்புதங்கள் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதா இருக்கும்னு சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும். உலக தோற்றத்துக்கு முன்னாலே தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட விழுந்து போகக்கூடிய போதனைகள், அற்புதங்கள் நம் முன்னால நடைபெறும்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்நாள் காலத்திலே பலரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பாலாசீர் முத்துகிருஷ்ணன் பாலாசீர் லாரின்னு சொல்லி ஒரு ப்ரீச்சர் வந்தாரு. ஸோ ஹி ஸ்டார்டட் இன் அ வெரி பவர்ஃபுல் வே. பலருக்கும் தெரியும், நான் அவருடைய மீட்டிங் சின்ன குழந்தையா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவு வல்லமையா இருக்கும், எழுப்புதலா இருக்கும், ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருந்து எல்லாமே. கடைசியில அமெரிக்கா போனாரு, பிரணாமுடைய தத்துவங்களை பின்பற்றினாரு, இங்க வந்து மனுஜோதி ஆசிரமம்னு ஒன்று கட்டினாரு, பல ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் அக்வயர் பண்ணாரு. நானே கிறிஸ்துன்னாரு. கடைசியில பரிதாபமா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சதை பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி இன்னைக்கும் பலரும் அவருடைய கூற்றுப்படி 1977 இயேசு சுவாமி வந்திருக்கணும். என்ன சொன்னாருன்னா 700 பேரை தான் கூட்டிட்டு போவாருன்னு சொன்னாரு. ஸோ கொஞ்சம் பர்சனல் கான்டாக்ட் இருந்ததுனால ஐ எம் ஏபிள் டு சே தட். ஸோ ஆனால் அவருடைய முடிவோ பரிதாபமா இருந்தது. அதனால தான் இங்க பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு எச்சரிக்கையா சொல்றாரு. இதுல வந்து வேற எதுவுமே இல்லை, இந்த அதிகாரம் முழுவதுமே அவங்கள பற்றி தான் இருக்குது. 2வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். ஸோ இந்த மாதிரி வாரவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருப்பாங்க, அவருக்கும் இருந்தாங்க. சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சிட்டு போய் அவருடைய ஆசிரமத்துல இருந்த ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை தெரியும். ஸோ கடைசியில் அவங்க லைஃபும் பிட்டியபிளா முடிஞ்சது.
ஸோ இந்த மாதிரி இந்த போதனைகள் கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்றதையும் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு. இந்த ரெண்டாவது அதிகாரத்துல இப்போ நம்ம இதனால எவ்வளவு கவனமா இருக்கணும் சொல்றது, நம்ம வாழ்க்கையில நம் முன்னாலே பல உதாரணங்கள் இன்னும் சொல்லக்கூடியது இருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்டுல இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு ஐடியாஸ் நம்மளோ இங்க வந்து வந்து அங்க போயிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் லிவிங் டுகெதர். ஸோ இதுக்குள்ளால எல்லாம் போனா டைம் போயிடும். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபால்ஸ் டீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த அதிகாரத்துல எப்படி பிரிவுகள்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ளப்போதகர்களின் தாக்கம். அடுத்தது கள்ளப்போதகர்களுக்கு அழிவு எப்படி வரும், அதுக்கு முன் உதாரணங்களையும் தாராரு 4 முதல் 10 வரைக்கும். அடுத்தது அவர்களுடைய குணநலன்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், 11-13 வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்கள ஒப்பிடுறாரு, ஒப்பீடு கம்பாரிசன், 14-18. லாஸ்ட்ல ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அவங்களை பின்பற்றுகிறவருடைய நிலைமையும் என்னன்னு சொல்லி சொல்றாரு. இதை தான் நம்ம இந்த ரெண்டாவது அதிகாரத்துல பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு வசனமும் நமக்கு வந்து பெரிய பெரிய கருத்துக்களை வெளிப்படுத்துது. இதுல இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை குறித்து சொல்லுறதுக்கு பல வார்த்தைகள், 37 சொல்லியிருக்கு. நான் எண்ணி பார்த்தேன், என்னால் அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ யூஸ் பண்ணியிருக்காரு பேதுரு அப்போஸ்தலன். இப்போ நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஸோ இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அவங்க நம்ம வாழ்க்கைய கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க தகுந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அவர் நமக்கு இந்த அதிகாரத்தை எழுதியிருக்காரு. ஸோ த வேஸ் டு ப்ரிவென்ட் ஃபால்ஸ் டாக்டரின் இஸ் டு ரிமெம்பர் காட்ஸ் வேர்ட். இந்த தவறான போதனைகளை நமக்குள்ளாக தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். அதையும் பேதுரு அப்போஸ்தலன் நினைப்பூட்டி நினைவில் கொள் நினைத்துன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாரு. ஸோ சின் டீபேசஸ் அண்ட் டீக்ரேட்ஸ் த பர்சன் ஹூ கமிட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை பின்பற்றி அவங்களுடைய நடவடிக்கைகளில் நாமும் தொடர்ந்து போகும்போது பாவத்துக்கு அடிமைகள் ஆகிடுறோம். அது நம்ம டீபேசஸ் அண்ட் டீக்ரேட்ஸ், நம்ம தரம் தாழ்த்துது, நமக்கு ஒரு அடித்தளம் இல்லாமல் பண்ணுது, பாவத்தில் நம்ம விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன நமக்கு சொல்கிறாருன்னா, பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், காட் அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். ஸோ கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அவர் சொல்லலை. தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம பார்க்கும்போது எரேமியா 23 பார்க்குறோம். எரேமியா தீர்க்கதரிசி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு 9-40 வரைக்கும். ஏசு கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியும் சொல்லியிருக்காரு, கள்ள கிறிஸ்துவை பற்றியும் சொல்லியிருக்காரு. இந்த அதிகாரத்தில் கம்ப்ளீட்டாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு, சபைக்குள்ளாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. நம்ம சபைகளுக்குள்ளாக உள்ளே இருந்து தங்களுடைய போதனைகளை சபையில் புகுத்தி மக்களை கவர்ந்து இழுத்து அவங்களுக்குள்ளாக கொண்டு வர கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க அமைதியாக இருந்து செயல்படுவாங்கன்னு சொல்கிறாரு, போதனைகளை வெளிப்படுத்தியும் பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு காட் அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். நம்ம அவங்களேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா வேதத்தினுடைய அறிவு வேணும். நம்ம கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அவரை நம்ம அனுதினம் அறிகிறவங்களாக இருக்கணும். அதில் நம்ம முதிர்ச்சி அடையணும், அதில் நம்ம வளர்ச்சி அடையணும். அப்படி வரும்போது நம்ம அவங்களுக்குள்ள இருந்து காத்துக்கொள்ள முடியும். அவங்கள குறித்து நமக்கு எச்சரிக்கை தராரு. என்னென்ன எச்சரிக்கைன்னா, அவங்க எப்படி யாருன்னு சொல்றத சொல்றாரு, எனிமீஸ் ஆஃப் த கிராஸ். இவங்க சிலுவைக்கு எதிரிகள். சிலுவைக்கு எதிரிகள்னா அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம், சிலுவைக்கு எதிரிகள். சிலுவையை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு சுவாமி ரத்தம் சிந்தினதுனால நம்ம மீட்கப்படல,
நமக்கு வந்து இது தேவன், இட்ஸ் ஆர் ரைட், நமக்கு கிடைச்ச அது ஒரு உரிமை, அதை நம்ம பெற்றிருக்கோம். அதனால அந்த மாதிரியான போதனைகள் எந்த விதத்திலையும் இப்போ போதனைகள்ல இன்னைக்கு மாற்றங்களை நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துல இருந்த நாட்கள்ல பரிசேயர் என்ன சொன்னாங்க, தேவனுடைய குமாரன் சொல்றத அவங்க ஏற்றுக்கொள்ளல, அவருடைய தத்துவங்களை அவருடைய போதனைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஸோ தே ஆர் கன்சிடர்ட் டு பி எனிமீஸ் ஆஃப் த கிராஸ். பரிசேயர் மட்டும் இல்லை, சதுசேயர் என்ன பண்ணாங்க, அவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லும்போது மரித்தவரை உயிரோட எழுப்பி இருக்கிற காலத்திலே உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அடுத்தது தே பர்வர்ட் த காஸ்பல் டினைங் த சாவரின் லார்ட், நற்செய்தியை புரட்டி ஆண்டவரை மறுதளிக்க கூடியவர்கள், கள்ளபோதகர்கள். ஸோ அவங்கள நம்ம இனம் கண்டுகொள்றதுக்கு இது நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி தான் பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு எழுதியிருக்காரு. அவர் எழுதி இருக்கிறத தான் அப்படியே தொகுத்து ஸ்லைடாக நான் போட்டிருக்கேன், வேற எதுவுமே இல்லை. தே ஆர் எனிமீஸ் ஆஃப் த கிராஸ், தே பர்வர்ட் த காஸ்பல், சுவிசேஷத்தை திரிச்சு பேசுறது. அவர் மனிதகுமாரன், மரியாள பிறந்தவர் எப்படி தேவகுமாரன் ஆக முடியும், அவருக்கு அப்பா யாரு, இன்னைக்கும் பேசுறாங்க, அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி மரியாளின் வயிற்றுல அவர் உதித்திருக்க முடியும், பிறந்திருக்க முடியும், இந்த மாதிரியான டினைங் த சாவரனிட்டி ஆஃப் த லார்ட், அவருடைய அதிகாரத்தை இல்லைன்னு சொல்லி மறக்கிறவங்க. தே பர்வர்ட் த ட்ரூத். ரெண்டு திமத்தையும் 2:15-18, நமக்கு டைம் ரெஸ்ட்ரிக்டட், அதனால வசனம் நான் படிக்கல, வீட்டில் நீங்க தயவு செய்து படிச்சு பாருங்க. சத்தியத்தை புரட்டுறவங்க, உண்மைய உண்மை இல்லாதது மாதிரி பேசுறவங்க, ஆனா தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு மேக் அஸ் ஃபீல் தட் இட் இஸ் ட்ரூ. அது நம்ம உண்மைன்னு ஏற்றுக்கொள்ள தகுந்தபடி அவங்களால பேச முடியும், பேசுவார்கள். இன்னைக்கு சிரிச்சு சால்வேஷன் சந்தோஷம் அடைகிற ஒரு கூட்டம் இருக்குது, மரணம் இல்லைன்னு சந்தோஷம் அடைகிற ஒரு கூட்டம் இருக்குது, எத்தனையோ எத்தனையோ உண்மைக்கு புறம்பா பேசக்கூடியவங்க இருக்காங்க. அடுத்தது தே தவறான சுதந்திர வாழ்க்கையை ஊக்குவிப்பது. அதுதான், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்தா தப்பில்லை, ஒரு சின்ன சினிமா பார்த்தா தப்பில்லை. ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் காமன், ஏன் சினிமா பார்க்கக்கூடாது? சைக்காலஜிஸ்டே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படமோ எந்த ஒரு இதோ நம்ம வந்து விஷுவலாக பார்த்துட்டோம்னா இட் ரிமைன்ஸ் இன் அவர் மைண்ட் ஃபார் 2.5 hours. சைக்காலஜி படி நம்ம மனசில் அது 2.5 மணிக்கூர் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. பிள்ளைகள் ஆனாலும் பெரியவங்க ஆனாலும் எதை புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தாலும் இட் வில் கம் பேக் அஸ் அ ஃப்ளாஷ். ஆனால் இந்த மாதிரி ஸோ நம்ம வந்து ஏதோ விடுதலை பண்ணுறோம், ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஃப்ரீயான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி நம்ம ஊக்குவிக்கிறவர்கள். தே கிவ் ஃபால்ஸ் லிபர்ட்டி, எம்ஃபசைஸ் ஃபால்ஸ் லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம். ஆனால் அதன் விளைவு என்ன ஆகுது, என்ஸ்லேவ் சோல்ஸ் டு சேட்டன் அண்ட் சின், சாத்தானுக்கும் பாவத்துக்கும் நம்ம அடிமைகளாக மாறிடுறோம். அந்த போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாக நம்ம மாறிடுறோம். தென் சின் ஆஃப் த சின்னர்ஸ் இஸ் த சாரோ ஆஃப் சேன்ஸ், பாவிகளுடைய பாவம் பரிசுத்தவான்களுடைய துக்கமாக மாறுது. ஆனால் இதே இதை நீங்கள் அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை பார்த்தா இதை அவங்களுக்கு துக்கமாக தெரியாது, தவறாக தெரியாது. இன்னைக்கு பெற்றோரோட உட்கார்ந்து வீட்டுக்குள்ளே குடிக்கிறாங்க, ப்ரீச்சர்ஸுடைய ஃபேமிலியில இருக்குது, அது அவங்களுக்கு தவறா தெரியாது. அது உண்மையான பரிசுத்தவான்களுக்கு தான் அது பாவமாகவும் வேதனையாகவும் தெரியுமே தவிர அவங்களுக்கு அது பாவமா தெரியாது. ஸோ பாவத்துக்கு அடிமைகளா மாற்றப்படுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஃபால்ஸ் பிரின்சிபிள்ஸ் லீட்ஸ் டு ஃபால்ஸ் அப்ளிகேஷன், தவறான கொள்கைகள் தவறான பயன்பாடுகளுக்கு வழிவகுக்கும். ஸோ உண்மையான கொள்கை நமக்கு தெரியலன்னா, வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியலன்னா, அதை நம்ம பின்பற்றலன்னா, இந்த மாதிரி பலரும் பேசுறத நம்ம குயிக்காக அசிமிலேட் பண்ணுவோம், அது நமக்குள்ளாக போயிடும். அது நமக்குள்ளாக போகும்போது அதை நம்ம பல காரியங்களுக்கும் அவங்க பேசுறது அவங்க சொல்றத நம்ம
ஏற்றுக்கொள்ளுவோம். ஸோ ஃபால்ஸ் பிரின்சிபிள்ஸ் லீட்ஸ் டு ஃபால்ஸ் அப்ளிகேஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது தவறான வழிகளில் போகிறதுக்கு வாய்ப்பு. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைய சமுதாயம், டீன்ஸ், இன்னைக்கு அவங்க தவறான வழிகளில் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தவறான போதனைகள். ஸோ அதில் இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறத பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு சொல்கிறாரு. அவங்கிடத்துல காணப்படுகிற குணநலன்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், இது அவ்வளவும் அந்த சாப்டர்ல அவர் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் ஒர்க் சீக்ரெட்லி, ரகசியமாக வேலை செய்வாங்கன்னு சொல்கிறாரு. எதையும் மறைமுகமாக பின்னால் இருந்து பேசுறது, இன்னைக்கு அதை ஸ்டேஜுக்கும் வந்தாச்சு. அன்னைக்கு அவர் எழுதும்போது பின்னால் சீக்ரெட்டாக செய்வாங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் இன்னைக்கு ஓப்பனாக பலதையும் பேசுகிறாங்க. நம்ம சபை தலைவர்கள் பேசுகிறாங்க, சபை தலைவர்கள் செய்கிறாங்க. சபைக்கு உள்ளாலே தேவையற்றவர்களை அழைத்து ஆராதனையில் அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஆனர் பண்ணுறாங்க. ஆர் வி டூயிங் த ரைட் திங்? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சபையின் நிலைமை போயிட்டு இருக்குது. நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பிஜேபியில் செக்ரட்டரியாக இருக்காராம். ஹவு கேன் இட் பி? ஸோ நம்ம எப்படி மாறிட்டு இருக்கோம்? ஸோ ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் கேரளாவில் உள்ள ஒரு போதகர் சபரிமலைக்கு போயிட்டு வந்து ஓப்பனாக கொடுத்துருந்தார், ரெவரண்ட். இப்போ ரகசியமாக யாரும் செய்கிறதில்ல, பரசியமாக செய்துட்டு அதை பரசியப்படுத்துகிறாங்க யூடியூப்பில் போட்டு. அப்போ நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்? அன்னைக்கு எழுதும்போதே ஆதி திருச்சபையிலே இந்த காரியங்கள் நடைபெற்றதுன்னு சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் எழுதுறாரு, பவுல அப்போஸ்தலன் எழுதுறாரு, இயேசு சுவாமி அவருடைய காலத்திலே பார்த்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எல்லாமே பப்ளிக். அடுத்தது தே என்டைஸ் அதர்ஸ். எதுக்காக இதை பப்ளிசைஸ் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களும் அவங்கள பின்தொடர்கிறதுக்காக. ஸோ மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு யூடியூப்ல போட்டாச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கிடைப்பான், ஃபாலோவர்ஸ் கிடைப்பான், அவருக்கு லைக் போடுறவங்க இருக்காங்க, அந்த வீடியோக்கு லைக் நிறைய இருக்குது, அதுக்கு எகென்ஸ்டாவும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அவர் ஆனால் இன்னும் சபையில வச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய மத தலைவர்கள், நம்ம ஆளுகிறவர்கள் எந்த நிலையில இருக்காங்க, நம்ம யாரால நடத்தப்படுறோம்? வசனத்தை தவிர அந்த பக்கம் இந்த பக்கம் போனோம்னா நம்ம விழுந்தோம். வி நீட் ஃபெலோஷிப், வி நீட் அ சர்ச், வி நீட் காட்ஸ் பீப்புள், வி நீட் டு லிசன் டு த மெசேஜஸ், பட் வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நம்ம அவங்களால கவர்ந்து இழுக்கப்படுவோம். சபைக்குள்ள விளையாடலாம், சபைக்குள்ள ஆடலாம், பாடலாம். பாடலாம்னு சொல்றது ஒரு பக்கம், ஆடலாம்னு சொல்றதும் அந்த ஆட்டம் வந்து இன்னைக்கு லிமிட்டையும் தாண்டி போயிட்டு இருக்குது. பட் பீப்புள் என்ஜாய் இட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பதான் யங்ஸ்டர்ஸ் சபைக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் கிவன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு அமைதியாக தான் உட்கார்ந்துருக்கோம். அது ஜீவன், போன வாரம் எங்க பாஸ்டர் சொன்னாரு, ஜீவன் தப்ப ஓடி போங்கன்னார். தப்பதான் ஓடி போக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தது தே ஒர்க் ஃபார் கார்னல் மோட்டிவ்ஸ், சரீர நோக்கங்களுக்காக வேலை செய்யறாங்க. பணம், பொருள், புகழ், அதை எப்படியும் நேடிடணும். எந்த வழியிலையாவது பை எப்படின்னா ஃபவுல் மீன்ஸ்லயாவது, தவறான முறைகள்லையாவது பணமும் வேணும், பொருளும் வேணும், புகழும் வேணும். அடுத்தது பார்த்தா இவங்க திருத்த முடியாதவர்கள், இன்காரிஜிபிள், அவங்கள கரெக்ட் பண்ண முடியாது. நீங்க அவங்கள்ட்ட பேசி பாருங்க, எந்த விதத்திலையும் அவங்களுக்கு அவங்க நமக்கு பிடித்தர மாட்டாங்க. ஸோ தே ஆர் இன்காரிஜிபிள். தென் நாட் டீச்சபிள், அவங்களுக்கு அவங்கள கற்க மனமற்றவர்கள். நம்ம சொல்லுவோம், வழக்கில் ஒரு இது சொல்லுவோம்ல, தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குறவன் மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் கற்க மனமற்றவர்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்கள், அதிகாரத்தை வெறுக்கிறவர்கள். எந்த ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு வேண்டாம், யாரும் சொல்றதை கேட்க. இட் இஸ் த நியூ ஜென்ரேஷன்.
சொல்றது கேக்குறதுக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து கிடைக்கிற போதனைகள். அதிகாரத்தை வெறுக்கிறாங்க, அப்பா அம்மா சொல்றது பிடிக்கல, பாஸ்டர் சொல்றது பிடிக்கல. பாஸ்டர் உண்மையா வாழ்ந்து காட்டி சொன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்க, அதுவும் இல்லாததுனால அந்த அதிகாரத்தையும் வெறுக்கிறாங்க. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, செய்யறாங்கன்னா, தே டிசீவ்ஸ் டினைஸ் அண்ட் டிஸ்டார்ட்ஸ். நம்ம ஏமாற்றுறாங்க வேத வசனத்தை, த வேர்ட் ஆஃப் காட். இதே வேத வசனத்தை ஏமாற்றுறாங்க, தேவனை மறுதளிக்கிறாங்க. அடுத்தது டிஸ்டார்ட்ஸ், அதை திரித்து பேசுறாங்க. வசனங்களை எடுத்துட்டு அந்த வசனத்தை வச்சே ஒரு வசனத்துல இருந்து இன்னொரு வசனத்துக்கு போகும்போது அதுக்கு ஏற்ற வசனத்தை மட்டும் எடுக்கிறாங்க, ஆனா அதுக்கு இன்னொரு சைடுன்னு இருக்கிறத தே டோன்ட் பிரசன்ட் இட் அட் ஆல். ஸோ அதை வந்து சொல்லி தரதில்லை. வேண்டியதை மட்டும், அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிக்க தகுந்தபடி இருக்கிற வசனங்களை மட்டும் எடுக்கிறாங்க, தங்களுக்கு சாதகமான முறைப்படி பேசுறாங்கன்னு சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு. அடுத்தது அவங்கள காணப்படுகிற ஒழுக்கக்கேடுகளை பழைய பாட்டுல இருந்து நமக்கு ஒப்பிடுறாரு. ஸோ அதை வந்து நம்ம வசனத்துல பாக்குறோம். நான் 2:4 இருந்து நம்ம 8 வரைக்கும் அந்த அவர்களுடைய அந்த ஒழுக்கக்கேடு யாருடைய ஒழுக்கக்கேடோட தொடர்புபடுத்த முடியுது. ஸோ ஐடென்டிட்டி ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அவங்க அடையாளம் யாரோடன்னு சொல்லி ஒப்பிட்டு பேசுறாரு, எழுதியிருக்காரு. முதல்ல ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அவ வந்து எரேமியா 23:9-40 நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஃபாலன் ஏஞ்சல்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸை பற்றி யூதா 6:2 படிக்கிறோம், பேதுரு 2:4, ரெவலேஷன் 12:7-10. இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தேவனோடு இருந்தவங்க, தேவனுடைய சமூகத்தில் இருந்தவங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா, பாவம் செய்த தூதர்களை, காட் இஸ் ரைச்சியஸ், அதை நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த கள்ள போதகர்கள் எப்படி தண்டிக்கப்படுவாங்க, இந்த கள்ள போதகர்கள் எப்படி எந்த நிலையில அவங்க தள்ளப்படுவார்கள்னு சொல்றதுக்கு நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய இந்த ஒழுக்கக்கேடு, விசுவாசிகளுக்கு இவங்க முதல்ல இடரலா இருப்பாங்க, கடவுள் வந்து இவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றதுக்கு இங்க ஒப்பிடுறாரு. யாரெல்லாம் ஒப்பிடுறாருன்னா, ஃபாலன் ஏஞ்சல்ஸை இவங்களோட சொல்றாரு. ஸோ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அன்னைக்கு அந்த தேவனுடைய சமூகத்துல இருந்த இந்த தூதர்கள் தேவனுக்கு எதிராக புரட்சி செய்தாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ தேவனுடைய சன்னிதானத்துல இருக்க முடியாம அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு, அவங்கள தள்ளி விடுறாருன்னு நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம். அந்தகார சங்கிலிகள்னாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அவங்கள இப்போ எதுக்கு வச்சிருக்காரு, நிறைய அந்தகாரத்தில் தள்ளியாச்சு, ஆனால் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தேர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஏசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது என்ன சொல்றாரு, ப்ரீ ஃப்ளட் வேர்ல்ட், அந்த ஃப்ளட்டுக்கு முன்னால் இருந்த உலகம். ஆதியாகம 6 நோவாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அந்த உலகமானது கம்ப்ளீட்டா ஃப்ளட்டுனால அழிக்கப்பட்டது. ஸோ காரணம் என்ன, தேவன் மனிதனை படைத்ததுக்காக வருந்தினார். அதுதான் நம்ம ஆதியாகம 6, இதெல்லாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச பகுதிகள் தான், திரும்ப ஒரு தடவை படிச்சு பாருங்க. அப்ப இங்க நமக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகம், த வேர்ல்ட் தட் வாஸ் கிரியேட்டட் பை காட் பை ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையினால அவரால் படைக்கப்பட்ட உலகத்தை, இந்த பூர்வ உலகத்தை தப்ப விடல. ஆனா அவர் படைத்தது நல்ல நோக்கத்தோடு படைத்தார். மனிதன் வீழ்ச்சி அடைந்தான், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த எல்லாத்தினாலேயும் அவன் அடைந்த வீழ்ச்சியினால ஒழுக்கக்கேடு அவனுக்குள்ள வந்ததுனால அவருக்கு அழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஆனா அங்க ஒரே ஒரு மனிதன் தப்பினான். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, ஆதியாகமும் 6:9 பாக்குறோம்,
அதுல 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தில் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. ஸோ 2வது இன்சிடெண்ட் அழிவு. 3வது சோதம் குமாராவை பற்றி சொல்றாரு. ஸோ இந்த முதல் உலகத்தை படைத்துட்டு எல்லாம் நன்மையா நன்றா இருக்கிறதுன்னு கண்ட தேவன் அதை அழித்தாரு. 3வது யார சொல்றாரு? சோதம் குமாரா மக்களை சொல்றாரு. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அதையும் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு. ஸோ சோதம் குமாரா இஸ் செட் டு பி எ ஃபர்டைல் லேண்ட். லோத் அந்த இடத்தை எதனால எடுத்தாரு? எல்லாம் பச்சை பசுன்னு சொல்லி பார்ப்பதற்கு அழகா இருந்ததுனாலதான் ஆப்ரஹாமிட்ட இருந்து பிரிந்து போகும்போது லோத் அந்த இடத்தை எடுத்தாரு. இப்போ அது எப்படி இருக்குது? சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு சல்ஃபர் ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலாகி போன ஒரு இடம். அனைத்தும் அழிக்கப்பட்டது சாம்பலாகி. ஸோ இட் பிகேம் யூஸ்லெஸ். எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு நிலைக்கு போச்சுது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃபால்ஸ் டீச்சர்ஸுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புன்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸை இங்க தராரு. தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இட் இஸ் கெப்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். திரும்ப திரும்ப நம்ம பைபிளில் படிக்கும்போது இதை பார்க்குறோம். சோதங்கமாரோ சோதங்கமாரோ அழிக்கப்பட்டது, அதனுடைய மக்கள் அழிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க வந்து மனம் திரும்பலை, தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம உலகமும் அதுக்குரிய ஒரு நிலையில தான் நாமும் காணப்படுகிறோம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. இந்த இடத்துலதான் லோத்த அடுத்த வசனத்துல நீதி உள்ளவன் சொல்லி சொல்லியிருக்கு. நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ லோத் ஒரு நீதிமானா இருந்தாரு. எதனால அவர் நீதிமானா இருந்தாருன்னு சொல்றத 8வது வசனத்துல பாக்குறோம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு. ஸோ உண்மையா ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைக்கு அவனை சுற்றி நடக்கிற காரியங்கள் அவனுடைய மனதை பாதிக்கணும். நமக்கு சுற்றி நடக்கிற காரியங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ரோட்ல இறங்கி பார்த்தா நம்ம பார்க்கிற காட்சிகள் நமக்கு சந்தோஷமா இருக்குதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? நமக்கு அது வேதனையை கொடுக்குதா? கொடுக்கலன்னா ஸோ இட்ஸ் டைம் டு திங்க் அபவுட் இட். வி ஹவ் டு ப்ரே ஃபார் தெம். எப்படி நம்ம போய் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல முடியாது? ரோட்ல நடக்கிறது கூட அவ்வளவு அவலட்சணமான காரியங்களை செய்துட்டு நடக்கிறாங்க. ஸோ அதே தான் அன்னைக்கு சோதவங்க மரம் நடந்தது, அழிவும் வந்தது. அதனால ஸோ ஜட்ஜ்மெண்ட் இஸ் அவெயிட்டட். அவங்களுக்கு சோதவங்க மரம் மட்டும் இல்லை, நமக்கும். அதனால அடுத்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோத்து நீதிமானா இருந்ததுனால அங்கிருந்து தப்பி ஓடுனான். ஆனா அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரலையா? நான் யோசித்து பார்த்தேன் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ நோவா 1 வருஷத்துக்கு மேல அந்த நோவா ஃபேமிலி அந்த ஒரு பேழைக்குள்ளே இருந்தாங்க. எவ்வளவு அனிமல்ஸ்! நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மாட்டு கொட்டகை இருக்குதுன்னு வைப்போம், நம்மால அதை தாங்க முடியுதா? முடியல. ஸோ அவர் இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு நம்ம யோசித்து பார்ப்போம். அவர் ஒரு அந்த 1 நிமிஷத்துல கூட அந்த மாதிரியான தருணங்கள்ல கூட தேவனே அவர் மறுதளித்தாருன்னோ பிறுவிறுத்தாருன்னோ எந்த ஒரு காரியமும் சொல்லப்படல. அது மாதிரி லோத்தனுடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஸோ அவர் நீதிமானா இருந்தாரு, ரைச்சியஸா இருந்தாரு, ஆனா அவரும் துன்பங்களை நேரிட வேண்டிய. ஏன் நல்லவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றதுக்கு தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். நீதிமான் சொல்ற லோத்தனுடைய வாழ்க்கையிலையும் என்ன நடந்தது? ஓடி போன்னு தூதன் அனுப்புனாரு, போகும்போது என்ன ஆச்சுது? ஹி லாஸ்ட் இஸ் வைஃப். உப்புத்தூணானா, தன் வாழ்க்கையில தன்னுடைய பார்ட்னரை இழந்தாரு. ஸோ நீதிமானுக்கு ஏன் இந்த துன்பங்கள்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவன் நின்று அவனை தப்புவிப்பாருன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. நீதிமானுக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு ப்ரீச்சிங்ஸ் தட் வி ஹியர், கடவுளுக்கு பிள்ளைக்கு துன்பம் இல்லை. நீ பாசிட்டிவா பேசினா பாசிட்டிவ் தான். தட்ஸ் வாட் வி ஹியர் இன் மெனி ஆஃப் தி மெசேஜஸ். அதெல்லாம் எவ்வளவு தூரம்னு சொல்லி
நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? வேதாகமத்தின் அடிப்படையில ஒரு சில வசனங்கள் ஃபேவரபிளா கிடைக்குது, அதை வச்சு நம்ம சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்றது தெரியல. ஸோ அந்த நீதிமானாகிய லோத்து அடுத்த வசனம் 2:9 ரொம்ப ஒரு சிறந்த வசனம், அதை நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். ஸோ அவ்வளவு இதா பனிஷ் பண்ணக்கூடிய தேவன் கூட நமக்கு என்ன தாராரு, ஒரு மீட்பின் வாக்கு தத்தத்தை தாராரு. அக்கிரமங்களை கண்டு கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஸோ தேவ பக்தி உள்ளவர்களை எடுத்துக்கு வச்சிருக்காரு, ரட்சிக்கவும். ஸோ ஹீஸ் த ப்ரொடெக்டர், அ ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்கியூ ஃபார் அ பிலீவர். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்கியூ ஃபார் அ பிலீவர், ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு மீட்பு, ஒரு பாதுகாப்பு. அடுத்தது, வி கேன் ஹாவ் டோட்டல் கான்ஃபிடென்ஸ் இன் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்து மேல முழு நம்பிக்கையும் வைக்கலாம். நீ அவர் வந்து நம்ம பாதுகாப்பார், நம்ம ஆக்கினை தீர்ப்பு நின்று விடுதலை ஆக்குவார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், நீதிமானா இருக்கணும். ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன், கண்டிஷன் இல்லாம ஆசீர்வாதமே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ த கண்டிஷன், அதை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளா இருந்தா யோசித்து பார்ப்போம், எனக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்குமா, நியாய தீர்ப்புல நான் தப்ப முடியுமா. ஸோ டோட்டல் கான்ஃபிடென்ஸ், முதல்ல இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்கியூ, அடுத்தது முழுமையான நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல, அடுத்தது அந்த வசனம் என்கரேஜஸ் அஸ் வித் காட்ஸ் வேர்ட். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நோக்கி பார்ப்போம், பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது அவரை நம்ம கம்ப்ளீட்டா பிடிச்சோன்னாதான் நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய முடியும், நம்ம ஏறி ஏறி போக முடியும். அந்த சோதனையை மேற்கொள்பவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதியிருக்காரு. ஸோ அந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலனை அவர் நமக்கு தருவார். அந்த வசனம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்று. ஸோ இட்ஸ் அ கம்ஃபர்ட் டு அ பிலீவர் அண்ட் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்கியூ ஃபார் அ பிலீவர். அடுத்தது பிலேயாம். பிலேயாமை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நம்பர்ஸ் 31:16. ஸோ இதுல வந்து பிலேயாம ஒரு நல்ல தீர்க்க தரிசியா தான் பிக்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேசக்கூடாத மிருகம் பேசினதுக்கு அப்புறம் அவன் வந்து புரிந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காம போனான். ஆனா நம்பர்ஸ் 31 எண்ணாகமும் 31:16 வசனத்துல பாக்குறோம், பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. ஸோ இஸ்ரவேல் புத்திரர் துரோகம் பண்றதுக்கு பிலேயாம் ஒரு காரணமா மாறினான், அதனால அந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கும் வந்ததுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடைபெறும்னு சொல்லி சொல்றாரு, கள்ளப்போதவர்கள் ஒழுக்கக்கேடு. அடுத்தது கம்பாரிசன் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். இவங்களை எதோட ஒப்பிடுறாருன்னா, இது அனைத்தும் வசனத்துல இருக்கிறதா, ஃபால்ஸ் டீச்சர்ஸ அவர் ஒப்பிடும்போது தே ஆர் ப்ரூட் அனிமல்ஸ், அறிவற்ற மிருகம்னு சொல்றாரு. இந்த அறிவற்ற மிருகம்னு சொல்லும் போது மிருகத்தினுடைய வேலை என்னது, அதுக்கு ஏதாவது தனியா செய்ய தெரியுமா? இல்ல. 12 வசனத்துல நம்ம இதை பாக்குறோம், They are brute bees, புத்தியற்ற மிருக ஜீவன்கள். அது எதையுமே தானா செய்யாது, மற்றவன் கட்டுனா கட்டி போட்ட இடத்துல இருக்கும், அவுத்து விட்டா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சாப்பிடணும், தூங்கணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ லைஃப் ஆஃப் கம்ஃபர்ட். ஸோ ஈட் ஸ்லீப் ரிப்பீட்டுன்னு சொல்லுவோம். இங்க அதை விட ஒரு ஸ்டெப் ஃபர்தர், ரீப்ரொடக்ஷன். ஸோ அதே மாதிரி இவங்களும் புத்தியற்ற ஒரு வாழ்க்கைன்னு சொல்றாரு. அடுத்தது 17 வசனத்துல இவங்கள ஸ்பிரிங்ஸோட ஒப்பிடுறாரு. 17 வசனத்துல தண்ணீர் இல்லாத கிணறு. ஸோ தண்ணீர் இல்லாத கிணறு என்ன, எதுக்கு பிரயோஜனப்படுமா?
எதுக்குமே பிரயோஜனப்படாது. இவங்க எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் எத்தனை மீட்டிங்ஸ் நடத்தினாலும் தே ஆர் யூஸ்லெஸ் அண்ட் டேஞ்சரஸ். தண்ணீரும் இல்லை கிணறுல, அந்த தண்ணீரில் விழு தண்ணீர் இல்லாத கிணத்துல விழுந்தா விழுறவனுக்கும் ஆபத்து. ஸோ தே ஆர் யூஸ்லெஸ் அண்ட் டேஞ்சரஸ். அடுத்தது அவங்கள வந்து சுழல்காற்றில் அடியுண்டோடுகிற மேகங்கள், வானத்தில் மேகம் கூடி வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், மழையை எதிர்பார்ப்போம். ஆனால் காற்று அடித்து என்ன பண்ணிடுது, அந்த மேகத்தை கொண்டு போயிடுது. ஸோ பர்பஸ்லெஸ் லைஃப், அவங்க வாழ்க்கை டேஞ்சரஸ், யூஸ்லெஸ், பர்பஸ்லெஸ், எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க வாழ்க்கையினால. ஸோ நம்ம வந்து ஒரு பர்பஸோட, ஒரு நோக்கத்தோட தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அன்னைக்கே ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னாரு, ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரு, இந்த தோட்டத்தை பயன்படுத்தி நீ பண்படுத்தி ஆண்டுகொள்ன்னு சொன்னாரு. நமக்கும் இந்த உலகத்தை தந்து இதுல நம்ம வாழ தந்திருக்காரு. ஆனா எதுக்காக நம்ம வாழ தந்திருக்காருன்னா, இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லியிருக்காரு. ஈச் ஆஃப் அஸ் இஸ் கிரியேட்டட் வித் அ யூனிக் பர்பஸ். ஒரு நோக்கத்தோட தேவன் நம்ம படைச்சிருக்காரு. அவருடைய பிள்ளைகளாக அது அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். வி ஆர் நாட் பர்பஸ்லெஸ். ஒரு நோக்கத்தோட அனுப்பியிருக்காரு. நமக்கு தந்திருக்கிற கட்டளை என்னன்னா, அவரை வாழ்க்கையில ருசிச்சனா மற்றவங்களையும் அவருக்கு நேராக இழுக்கணும்னு சொல்றது தான் அவருடைய விருப்பம். அது நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்லேயும் அதை தான் சொல்லியிருக்காரு. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ ஜனங்களையும் விசுவாசிகள் ஆக்கின்னு சொல்லல, சீஷர் ஆக்கின்னு சொல்றாரு. சீஷன்னா நம்ம யாரு, என்னென்ன தன்மைகள்னு சொல்றதா நேத்திக்கு பார்த்தோம், எப்படி இருக்கணும்னு. இப்ப முதல்ல நம்ம சீஷரா இருக்கிறோமா? இஸ் மை லைஃப் எ பர்பஸ்லெஸ் ஒன்? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குதா? இத்தனை வருடங்கள், 60 வருடங்கள், 65 வருடங்கள், 70 வருடங்கள், 75 வருடங்கள் வாழ்ந்துட்டோம். சின்னவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறீங்க, மீதி எல்லாமே முதிர்ச்சி அடைந்தவர்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாட் ஹவ் ஐ அச்சீவ்ட் இன் மை லைஃப்? நான் வாழ்க்கையில எதை சாதிச்சேன்? இதை தான் நம்ம கிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறாரு. ஸோ இவங்கள நம்ம பின்பற்றினோம்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். அடுத்தது 22வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அது கடைசி வசனம், அது ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவு. 21-22 வாசிக்க, அவர்கள் மீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறிந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஸோ நேத்திக்கு அக்கா பிரேயர் பண்ணும்போது பண்ணாங்க, அதிகமா அறிஞ்சவண்டத்துல அதிகமா கேட்கப்படும். நம்ம 20வது வருஷத்துல இருந்து இன்னும் வரைக்கும் வேதத்துல ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். 48 புத்தகங்களை படிச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து கணக்கு கொடுக்க வேண்டியது அதிகம். நம்ம என்ன செய்ய போறோம்? ஸோ வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? நம்ம கேட்டது நம்ம மாற்றி இருக்குதா? நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்குதா? இன்னும் நம்ம பழையபடி வாழ்ந்துட்டு இருக்கோமா? யோசித்து பார்ப்போம். அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ இந்த வசனம் படிக்கும் போதே நம்ம நடுங்கிற மாதிரி இருக்குது. பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவருக்கு நலமா இருக்கும். மார்க் 14:21லயும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்துக்கும் ரெஃபரன்ஸ் ப்ராவர்ப்ஸ் 26:11. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பந்தி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த கள்ளப்போதகர்களுக்கு நாய் தன்னை கக்கினதை திரும்ப சாப்பிடுறது போலயும், எவ்வளவுதான் நம்ம சுத்தப்படுத்தினாலும் பந்தி இருக்குமா? அந்த அழுக்கும் அந்த செளியும் அதை பார்த்த உடனே அது சேற்றுக்கு திரும்ப போயிடும். ஸோ தேல் கோ பேக். ஸோ தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சும் வசனத்தை அறிஞ்சும் அதன்படி வாழாம அதை புரட்டி வாழ்றவங்களுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. அடுத்தது அவங்க அவங்களுடைய பாவங்களை லிஸ்ட் இடுறாரு. ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் ப்ராபகேட்டிங் டிஸ்ட்ரக்டிவ் ஹெரசிஸ்.
மத காரியங்களை, தவறுதலான காரியங்களை பிறப்ப, இது எல்லாமே ரிப்பீட்டட் தான். பல இடங்கள்லயும் இது திரும்ப திரும்ப வர்றது, அந்த கருத்துக்கள் ஆல்மோஸ்ட் சேம். அடுத்தது கிறிஸ்துவை மறுதளித்தல், அதுதான் பெரிய பிரச்சனைங்க. அடுத்தது மெட்டீரியலிசம், பொருட்கள் மேல் பேராசை. ஸோ ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். அடுத்தது லஸ்ட் அண்ட் அடல்ட்ரி, இச்சையும் விபச்சாரமும். ஸோ அதுக்கும் அவர் வசனம் அழகாக கொடுத்துருக்காரு. அவங்க 13வது வசனம், 13-14, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லெச்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாரு, விபச்சார மயக்கம், விபச்சாரம், இதெல்லாம் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்கள், பார்வையெல்லாம் எது மேலதான், பாவத்தின் மேல, பாவத்தை விட்டோயாத கண்கள். உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இவங்களை யாருன்னு சொல்றாரு, சாபத்தின் பிள்ளைகள்னு சொல்றாரு. தென் பெருமையும் ஆணவம், பிளாஸ்பமி, கிறிஸ்துவுக்கு எதிரான தூஷணம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தூஷணம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, நம்ம பார்க்க முடியுதா, எங்க இருக்குது, மூவரும் ஒன்றுன்னு சொல்றது உண்டா, இந்த மாதிரியான போதனைகள். செட்யூசிங் த அன்ஸ்டேபிள், இவங்க எல்லாம் யாரை ஏமாற்ற முடியும்னா விசுவாசத்துல நிலையாய் நிற்காதவங்களதான் ஏமாற்ற முடியும். அடுத்தது தற்பெருமையுடன் பேசுதல், பொய் பேசுதல், ரொம்ப சகஜமா பொய் பேசுறது. ஸோ கண்டம்னேஷன் ஆஃப் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், இவரை கடைசியில கண்டம் பண்றது எப்படின்னு சொல்றாரு. இவங்களுடைய முடிவு சடுதியா இருக்கும், தேவதூதர்கள் கூட அதாவது அவங்கள குற்றப்படுத்த மாட்டாங்கன்னு. ஸோ சில காரியத்தில் சிலதுல நம்ம பார்க்கும்போது நல்லவங்க இதை தொடக்கூட மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி. ஸோ அவங்கள குற்றப்படுத்துறது தேவன் தான், நம்மகிட்டையும் அதுதான். இப்போ வந்து நமக்கிட்ட பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, நம்ம இவங்களை கண்டனம் பண்ண வேண்டாம், நம்ம அவங்களை குற்றப்படுத்த வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃபார் த லார்ட் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் இட். ஸோ கண்டம்னேஷன் ஒரு எண் விட்டு போயிருக்கு, கரெக்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ இட் இஸ் கீப் அவே ஃப்ரம் தெம், அவங்கள இருந்து விட்டு விலகணும், அவங்கள இனம் கண்டு கொள்ளணும். முதலாவது சொன்ன மாதிரி, பவுல அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நம்ம நலமானதை மட்டும் பிடித்து கொள்ளணும். தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்விஃப்ட் அண்ட் சடன் எண்ட், அவங்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும், வேகமாகவும் இருக்கும், திடீரெனவும் அது வரும். த ஃபியூச்சர் வில் பி பேட்லி அஃபெக்டட், அவங்க முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும். கிறிஸ்துவின் மேல அஸ்திவாரம் இல்லாம கிறிஸ்துவ மறுதளித்து வாழ்கிறவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் அதிக, அது அவங்க ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா, வசனத்தை தெரியாம இருந்திருந்தா பரவாயில்லைன்னு சொல்லி சொல்றாரு. தே வில் ரீப் ஆல் தட் தே ஹட் சோட், அவங்க எதெல்லாம் விதைச்சாங்களோ அத்தனையும் அறுப்பாங்கன்னு சொல்றாரு. தே வில் பி கன்ஃபைன் டு த பிளாக்கஸ்ட் டார்க்னஸ், இருட்டுக்கு அவங்க ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அடுத்தது இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது, யூதா அப்போஸ்தலன், யூதா எழுதின நிருபத்திலையும் இதே வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அது ஒரு ஒப்பீடு கொடுத்துருக்கேன், இது நீங்கள் வந்து பின்னால் அந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் எடுத்து படித்து பாருங்க. நமக்கு வந்து அதனுடைய சிமிலாரிட்டிஸ், ரெண்டு பேதரும் யூதாவிலேயும் கள்ள போதவர்களை பற்றி அதிகமாக எழுதப்பட்டிருக்குது. அங்கேயும் யூதா அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அங்கேயும் நோவாவை பற்றி சொல்கிறாரு. ஸோ அந்த எடுத்துக்காட்டுகளும் சிமிலாரிட்டிஸ் விளையாம பற்றியும் சொல்கிறாரு பார்க்க முடியும். ஸோ அவங்கள தேவன் என்ன சொல்கிறாரு, ஆட்டு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 7:15 அந்த ஒரு வசனமும் வாசித்திடலாம். மத்தேயு 7:15, ஆட்டு தோலை போர்த்த ஓநாய்கள்னு சொல்றாரு. 7:15 வசனம். ஸோ கடைசி காலத்துல 24வது அதிகாரத்திலயும் இதை பற்றி நிறைய சொல்றாரு. 7:15 மலை பிரசங்கத்துக்கு முடிவில்
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்து ஆடு மாதிரி நல்ல போதவர்கள் மாதிரி நமக்கிட்ட வருவாங்க, ஆனா அதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றத சொல்றாரு. ஸோ இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ல ஒரு சிலது மட்டும் ஜஸ்ட் நோ சொல்லி இப்போ நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஒரு சில ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டும் போதும்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னொரு கூட்டம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்னதை அதை திரித்து பேசி கிரியைகள் மட்டும், நல்ல கிரியைகள் நம்ம செய்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஒரு குரூப் என்னன்னா, விசுவாசம் இருந்தா போதும், விசுவாசத்தினாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, அதனால அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா போதும்னு சொல்ற ஒரு கூட்டம். ஒரு கூட்டம், கிரியை மட்டும் இருந்தா, நற்கிரியைகளை செய்தா நம்ம வந்து பலனை அடைஞ்சிடலாம். எபேசியர் 2:8-9, 8-10 வரைக்கும் படிச்சீங்கன்னா அது தெரியும். எபேசியர் 2:8-10 வரைக்கும். அடுத்தது இன்னொரு குரூப் என்னன்னா, வி டோன்ட் நீட் த கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள். பழைய பாட்டில் இருக்கிற இதெல்லாம் இன்னைக்கு சர்ச்சஸ்ல இருக்குது. நம்முடைய விசுவாச பிரமாணத்திலையும் இசைய விசுவாச பிரமாணத்துல இருந்து சில லைன்ஸ் இன்னைக்கு அகற்றப்பட்டிருக்கு. நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, நம்ம ஜெப புஸ்தகங்கள்ல இல்லை. Lines are taken off. Bibles ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. So no need for God's commandment. ஒருத்தங்க சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு பழைய பாடு படிக்கிறது பிடிக்காதுன்னு, அதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு. ஸோ அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம எல்லாம் ஒரு புது கவனன்ட்ல வந்துட்டோம், புது உடன்படிக்கையில வந்துட்டோம். தேர் இஸ் நோ நீட் ஃபார் லா. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல மத்தேயு 5:17-18 இந்த வசனங்களை நம்ம மார்க் பண்ணிக்கிடுறோம். ஏன்னா நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு இது வசதியா இருக்கும். மத்தேயு 5:17-18, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். நியூ கவனன்ட்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, நமக்காக மரிச்சாச்சு, எழும்பியாச்சு, அதனால பழைய பாட்டில் உள்ள கட்டளைகள் நமக்கு தேவையில்லைன்னு. அவர் எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு, அழிக்கிறதற்கு வரல, அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஸோ அதை அழிக்க வரல, நான் அதை நிறைவேறதுக்கு தான் வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அது கண்டிப்பா அது அனைத்தும் நிறைவேறுற வரைக்கும் அது ஒழிந்து போகாதுன்னு சொல்றத நமக்கு சொல்றாரு. அடுத்தது இன்னொரு டீச்சிங் என்னன்னா, ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, ஒரு தடவை இயேசு சுவாமிய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அறிக்கை இட்டாச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட் கிடைச்சாச்சுன்னு சொல்ற மாதிரி, வி ஆர் ரெடி டு என்டர் இன் டு ஹெவன். ஆனா இல்ல, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், தாரகை போன்று சுத்தர்கள் தரையில் விழுந்து மயங்குகின்றார். அப்படி இருக்கும்போது நம்ம யாரு? நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவங்க விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை வருது. அவருக்காக ஊழியம் செய்த பலர் பின்மாறி போற நிலையில வருது. அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். நீங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம வாழ்க்கைய அனுதினமும் நம்ம சோதிச்சு பார்க்கணும். வி ஹாவ் டு மேக் அன் இன்ட்ராஸ்பெக்ஷன். நமக்கு உள்ளாக லுக் வித்இன், நம்ம வளர்ந்துருக்கிறோமான்னு சொல்றத பார்க்கணும். அடுத்தது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இது எல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்து ஆரம்பிச்சது. நியூ தாட் மூவ்மெண்ட்னு சொல்லி அங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, அந்த மூவ்மெண்ட்ல இருந்து வந்தது. ஸோ இயேசு சுவாமி விசுவாசிகளையும் கிறிஸ்தவர்களையும் நல்ல சுகத்தையும் வெல்த்தையும் வசதியும் தந்திருக்காரு.
தென் பாசிட்டிவ் திங்கிங் ப்ரொடியூசஸ் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். பாசிட்டிவ் திங்கிங்கினால அது பாசிட்டிவ் அவுட்கம் தான் வரும். அதனால அதையே சிந்திச்சுட்ருங்க, அதையே சொல்லிட்டு இருங்க, அது நடக்கும்னு இன்னைக்கு போதிக்கப்படுது. ஸோ இங்கே பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, எதை நம்ம சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கு? கொலோசேர் 3:2 பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லியிருக்கு. பிலிப்பியர் 4:8 நம்ம எதை குறித்து யோசிக்கணும், எதை குறித்து சிந்திக்கணும்னு சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அது இட்ஸ் நாட் அ சின், அது பாவம் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது, அதே நம்முடைய பிரின்சிப்பிளாக மாறிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அதை மேற்கொள்வது வசனத்தினாலும் ஆவியானவருடைய பலத்தினாலும் தான் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். அதனால இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸுக்கும் ஃபால்ஸ் போதகர்களுக்கும் நம்ம விலக்கி காத்துக்கொள்ள நம்ம கவனமாக இருப்போம். இந்த கொலோசியர் 2:8 மட்டும் படிச்சுட்டு இப்போ முடிச்சிடலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எதனால? இப்போ டிசப்ஷன், அதுதான் இந்த வசனம் இங்கே கொடுத்துருக்கு. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எல்லாமே ரோசியா காட்டுவாங்க, ரோசியா பேசுவாங்க, ஏமாந்துட வேண்டாம்னு சொல்றாரு பவுலப்போஸ்தலன். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றினது அல்ல. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இத்தகைய போதனைகளை பின்பற்றாம இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம யோசித்து பார்ப்போம், கேட்குற வசனங்கள் போதனைகள் வேதத்தோட ஒத்து போகுதான்னு சொல்றத ஆராய்ந்து முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். பரிசுத்த நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ பரிசுத்த அப்போஸ்தலன் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் ராஜா, எங்களுக்கு எச்சரிக்கை தந்திருக்கிறீர். நாங்கள் அறிந்தோம், அதன்படி வாழவில்லை என்றால் எங்களுக்கு நித்திய தண்டனை உண்டு என்பதையும் நாங்கள் அறிகிறோம்ப்பா. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. எங்களிடத்தில் காணப்படும் குற்றங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை புதுப்பித்து கொண்டு உம்முடைய ரட்சிப்பு முடிவு பெரியந்த நிலை நிற்க நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். நீதியின் சால்வையை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். கள்ள போதவர்களை இனங்கண்டு கொண்டு நன்மையானதை மட்டும் பின்பற்ற வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இங்கிருக்கும் அனைவரையும் டேக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். அடிமையின் பாதுகாத்துக் கொள்ளும், உடைய இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். துதி கனமயமே உமக்கே செலுத்துகிறோம். மேற்பரேஸ்வின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.